राधे कृष्णा, जय बोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथा 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 रक्ष माम, पंडरीनाथा 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 रक्ष माम। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथा 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 रक्ष माम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे ठठे भीमरत्या वरम पुंडरीकाय दातुं मुनीन्द्रैः समागत्यतिष्ठन्तमानन्दखण्डं परब्रह्मलिङ्गं भजे पांडुरंगं। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। जय बोलो इंद्रायणी माता की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज की जय। तुकाराम महाराज, அவமானங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், இது எல்லாம் எதிர்நீச்சல் போட்டு வர்றார். நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை எதிர்நீச்சல். இந்த எதிர்நீச்சலில் நீந்துறதுக்கு ஒரு மனோவேகம் வேணும். மனசுக்கு வேகம் இருந்தால் தான் உடம்பு வந்து எதிர்நீச்சல் போட ஒத்துழைக்கும். நல்லா ஞாபகம். அதாவது தண்ணியோட ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீச்சல் அடிக்கிறது அது ஒரு விதம். எதிர்நீச்சல் அடிக்கணும். அது தண்ணி எவ்வளவு தூரம் வரும் நதியிலலாம், அதில் எதிர்பக்கத்தில் போய் நீச்சல் அடிச்சுட்டு முன்னேறணும் அப்படின்னா நல்ல ஸ்டாமினா வேணும். சும்மாலாம் ஒரு கிணத்துல நீச்சல் அடிக்கிற மாதிரியோ இல்லாட்டி ஒரு குளத்துல நீச்சல் அடிக்கிற மாதிரியோ ஒரு ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிக்கிற மாதிரியோ இல்லை. நதியில் எதிர்நீச்சல், இந்த நதியில் எதிர்நீச்சல் நான் நிறைய பார்த்தது கங்கையில் தான். கங்கையில் மட்டும்தான் நிறைய நான் பார்த்துருக்கேன். யமுனை காவேரி அதெல்லாம் பெருசாக நான் பார்க்கறேன். கங்கையுடைய அந்த ஓட்டம் இருக்கு பாருங்கோ, அதுக்கு வந்து எதிர்நீச்சலுக்கு நல்ல பலம் வேணும். இப்போ கூட நான் பத்ரி ரெண்டாவது இடம் போகும்பொழுது ரிஷிகேஷில் நல்ல ரிஷிகேஷே நல்ல ஒரு குளிர் இருந்தது. அதில் சந்தியா ஆரத்திக்கெல்லாம் எதிர்பக்கத்தில் அங்கே இருக்க ரெண்டு குழந்தைகள்லாம் என்ன ஒரு 10-11 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் குழந்தை பெண் குழந்தைகள்லாம் அதுகள்லாம் அப்படி எதிர்நீச்சல் அடித்து அந்த கங்கையில் விளையாடுற நமக்கு அந்த சின்னதை பார்த்தாலே தான் ஆடுது. இதுகள் அதில் குளித்து அதில் அப்படியே ஈரம் சொட்டாவது நடுவில் எழுதி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சாதாரணமாக நம்மளாம் கங்கையில் குளித்தோம்னா ஒரு முங்கு முங்கும், ரெண்டாவது முங்கு, மூணு முங்கு, ஆ மூணு முங்கு முங்கியாச்சு குளிச்சாச்சு, இவ்வளோதான். கங்கையில் மூணு முங்கு குளிச்சு குளியல்னு சொல்லப்படாது, ஆனால் கங்காசானம் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த மூணு முங்கே டப்பு 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 டப்புன்னு குடிச்சிருந்தேன்னா வெள்ளம் வந்தால் குளிரும். பாதி தண்ணியில் நின்று மீறி உடம்பு வெள்ளம்னாலும் குளிரும். அப்போ ஒன்று கழுத்தில் தண்ணியில் உட்காரணும் இல்லையா, முங்கி குளிச்சுட்டு நீச்சல் அடிக்கணும் இல்லையா. மூணு முங்கு காக்கா குளியன்னு வாங்கி அந்த மாதிரி ஒரு முங்கு நான் முங்கிட்டேன் அப்படின்னும். அது சமயத்தில் வந்து அந்த படியிலிருந்து முங்குவோமா, படுத்தா தான் முழுசாக முங்குவோம். ஆனாலும் உட்காந்துன்னு ஒரு மாதிரி முங்க ட்ரை பண்ணுவோம். கடைசியில்
தலையில் பாதி முங்கும், முதுகு மேலே நிற்கும், இடுப்புக்கு கீழே நினைஞ்சிடும். இப்படி தான் நம்மளுடைய முங்கல் எல்லாமே. அது பல பேர் நான் பார்த்துருக்கேன், சிரிச்சுட்டு இருப்பேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் என்ன முங்கியாச்சு வாங்க வாங்க நமக்கு சரி முங்கியாச்சா எல்லாரும் ஐசன் போகலாம் அவ்வளோதான். ஆனால் அந்த குழந்தைகள் அந்த எதிர்நீச்சல் அடிக்கும். அதுவும் நான் ஹரித்வாரில் நல்ல வேகம் உண்டு. கங்கை சில இடங்களில் பார்க்கறது ரொம்ப சமத்தா தேமேன்னு இருப்பாள், ஆனால் உள்ள அண்டர் கரண்ட் அப்படி சர்ன்னு இழுக்கும். அதுவும் இந்த சில இடங்கள்லாம் பார்த்தோம்னா கங்கை ஓடுறாளா இல்லையா அப்படின்னு சந்தேகமாக இருக்கும். காலை வச்சோன்னு அப்படியே இழுப்பா, அதில் எதிர்நீச்சல். அந்த மாதிரி இந்த வாழ்க்கை எதிர்நீச்சல் போட்டு பழகித்தான் ஆகணும். நம்ம எனக்கு எதிர்நீச்சல் வேண்டாம்னு அப்படியே அழகாக அமைதியான நதியிலே ஓடணும்னு பாட்டு பாடினா போக முடியாது. இந்த வாழ்க்கை அப்படி கிடையாது, அது நன்னா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அமைதியான நதியின் இல்லை ஒரு ஓடம் போகிற மாதிரி வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இருந்தது இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சூழல், அப்புறமா காற்று, வேகம், இது எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். இதில் எதிர்நீச்சல் போடுறவா ஜெயிக்கிறா, புலம்பாதவா ஜெயிக்கிறா. கஷ்டமே வராமல் யாருமே கிடையாது, எல்லாருக்கும் வர்றது. ஆனால் சில பேர் புலம்பிண்டு என்னமோ பகவான் என்னையே தான் அப்படி படுத்துகிறான்னு தெரியல, நான் எவ்வளோ நாமஜபம் பண்ணேன், எவ்வளோ பூஜை பண்ணேன், எவ்வளோ கோவிலுக்கு போனேன், என்னமோ கஷ்டம். அதாவது இந்த கஷ்டத்தை எதிர்த்து நிற்கிற திராணி இல்லாமல் போயிடுறோம். இந்த தெய்வ நம்பிக்கை இருக்கானா, இந்த தெய்வ நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று ஜெயிப்பேன் அல்லவா தோணணும் பிரகல்லாதன் போல. எனக்கு திருப்பி அவன் மட்டும் தான் நிற்பான், ஏன்னா எனக்கு தைரியம் கொடுத்தவன் அவன் தான். அதுக்கடுத்தது மகாகவி பாரதி. என்ன பிரச்சனை கஷ்டத்தை அந்த கஷ்டத்தை அந்த அனுபவிக்க சொல்லுங்க பார்க்கலாம். மரணம் வரைக்கும் போராடின ஒருத்தர் பாரதி. அப்போ எதிர்நீச்சல் துக்காராம், அப்படி ஒரு எதிர்நீச்சல் இந்த வாழ்க்கை படகுல வாழ்க்கை ஓட்டத்தில் எதிர்நீச்சல் ஓடி 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 ஓடிண்டே இருக்கார். சாதாரண ஆடப்போ இப்போதான் ஒன்று முடிஞ்சு தலைவலி போச்சு, கழுத்து வலி வந்தது, திருகு வலி போச்சு, வால் போச்சு, கத்தி வந்து ஏதோ நிறைய வசனங்கள் வச்சுருப்போம் இல்லையா, இது போச்சு அது வந்தது, அது போச்சு இது வந்ததுன்னு எல்லாம் போச்சு. பகவான் மட்டும்தான் வந்துட்டு இருக்கான். துக்காராம் அவ்வளவு அழகா அவர் பாட்டுக்கு இருக்கார். இங்க இருந்து இந்த சிந்தாமணி தேவ் வந்துட்டார். அவருக்கு நல்லதுக்காக இந்த அங்கச்சா பாபா சொன்னாலே ஒரு முஸ்லீம், அவர் வந்து நல்ல இடத்துக்கு வந்திருக்கார், உனக்கு நல்ல கதி கிடைக்கும்னு சொல்லிட்டார். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மம்பாஜி அரக்க இருக்கன், நீங்க வாங்க நம்ம ஆசிரமத்துக்கு வரணும்லாம் ஐஷன் போறார். அப்ப ஆசிரமத்து மேலே இருந்து துக்கா வீட்டை பார்க்கறார். அப்போ இந்த பசங்கள்லாம் அப்படி பேசுறது, இந்த வேதம் எல்லாம் சொல்கிறது அதெல்லாம் கேட்டு துக்காவுடைய பசங்கள் கேட்க அதுக்கு துக்காராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கார். யார் இந்த சிந்தாமணி தேவ், சில இடத்துல சிந்தமான் தேவ், சிஞ்சுவாடி அப்படின்னு சில இடங்களில் காண கிடைக்க சிஞ்சுவாடி. இன்றைக்கும் புனேயில் இருக்குது சிஞ்சுவாடி. அப்போ ஒரு வயசான பாட்டி துக்கா வீட்டுக்கு ஓடி வர்றார். வந்தவள், மகாராஜ் மகாராஜ் நீங்கள் பாண்டரங்க பிரசாதம்னு எல்லாருக்கும் தானியம் கொடுத்தவெல்லாம் நான் அப்போ ஊரில் இல்லை கேள்விப்பட்டேன், எனக்கு அது வேணும் மகாராஜ். நேற்று கொடுத்துருக்காரு, இன்னைக்கு வந்திருக்காரு. அதுக்குள்ள பக்கத்தில் நாவ்ஜி சந்தாஜி வாழலாம் ஒன்று நாவ்ஜி சொன்ன, அதே அம்மா எல்லாம் நேத்தியோட முடிஞ்சாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, இன்றைக்கி வந்து கேட்டால் எங்கே கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும் பொழுதே வாங்கிக்கணும். அப்படியா, எனக்கு கிடைக்காதா, பாண்டரங்க பிரசாதம் இந்த ஜீவனுக்கு இல்லையா, அது மகாராஜ் கையினால் கிடைக்கக்கூடிய அந்த பிரசாதத்துக்கு எனக்கு அருகதை இல்லை. அவள் கொஞ்சம் நொந்து போயிட்டாள். அப்போ துக்கா சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, பாண்டரங்க பிரசாதம் சகலருக்கும் உண்டு, என்னத்த இருக்கு கொடுக்கறதுக்கு, இந்த எல்லாத்தையும் பொறுக்கி திரட்டி போட்டு வச்சுருந்தார் இல்லையா அந்த குதிர் டோக்கரி, அழகாக பாகீரதை சொல்ல கொண்டு அங்கேருந்து கொஞ்சம் கொண்டு வா பாட்டிக்கிட்ட கொடு, அவர் கீழே கொஞ்சம் தான் கொண்டு வரா. பாட்டி ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறார். இப்போ இந்த உஞ்ச விருத்தினா எடுக்கும்பொழுது நம்ம ஒரு ஒரு படி அரிசியோ ஒரு ஆழாக்கு அரிசியோ போட்டால் ஒரு நாலஞ்சு அரிசி அக்ஷதையாக நம்மளுடைய பாத்திரத்தில் போடுவோம். அதை கொண்டு பத்திரமா நம்முடைய அரிசி டப்பாவில் போட்டு வைப்போம். இந்த மாதிரி ஒரு நாலு தானியம் இன்றைக்கும் பார்க்கலாம். இந்த புரி ஜெகநாத் போன வச்சுக்கோங்களேன், ஒரு ஜெகநாத பிரசாத அரிசி கொடுப்பாள். அந்த மாதிரி பத்ரிலையும் கொடுப்பாள், ஒரு துணியில் கட்டி ஒரு கொடுப்பாள், ட்ரை ரைஸ் பக்குவப்பட்ட அரிசி, அரிசி சாதமாகி பக்குவப்பட்டு அதில் காஞ்சு அதை ஒரு பேக்கெட் மாதிரி துணியில் சுற்றி தச்சு வைப்பா, பிரசாதமாக கிடைக்கும். பத்ரி
புரி இங்கே தான் முக்கியமாக நான் பார்த்தேன். வேறு எந்த இடங்கள்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ காசி அன்னபூர்ணி அப்படி கொடுக்குறான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த ரெண்டு இடங்கள் எனக்கு இப்போ ஞாபகத்தில் இருக்கிறது புரியும் பத்ரியும். அது என்ன பண்ணால் எல்லோரும் ஆள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பா, எல்லோரும் அவ கிரகங்களில் அதை போட்டு வச்சுப்பா அந்த அரிசி டப்பாள். அந்த மாதிரி அந்த தானியத்தை கொடுத்தோன்னே அவள் கதறியால் தான் அந்த பாட்டி எப்பேற்பட்ட மனசு அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து மனுஷனால் முடியுமா? ஊரருக்கு அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டு எனக்கும் கொடுத்துருக்கல, எப்பேற்பட்ட மனசு. நீ நல்லா இருக்கணும்னு வாசுற அப்போ துக்கா சிரிக்கிறம்மா. இந்த பாண்டரங்கன் இருக்கான் பாரு, அவனுக்கு என்னமோ என் மேலே ஒரு அலாதியான பிரியம். எல்லாம் பண்ணுறது அவம்மா, ஆனால் பெருமையெல்லாம் எனக்கு கொடுத்துட்றான். ரொம்ப அழகான என்ன, நாம் எல்லாம் அதான் பண்ணுறோம்னா நான் பண்ணேன் நான் பண்ணேன் நம் நாம தானே முன்னாடி நிற்போம். அங்கே தெய்வம் நிஜமாகவே மறந்து போயிடும். எப்படி கோபிகைகளுக்கு ராசக்கிரீட சமயத்தில் தங்களுடைய நினைவு வந்தது, கிருஷ்ண நினைவை மறந்தது, கண்ணன் மறைஞ்சுட்டான். நமக்கும் நிறைய சந்தர்ப்பங்களில் தெய்வம் அள்ளி அள்ளி பல விஷயங்களை பண்ணியிருக்கு. ஒன்று நாம் நமக்கு பிடிக்காமல் நடந்த விஷயங்கள், இல்லாட்டி நடக்காத விஷயங்கள், இதையே தான் தோண்டி திருவி பேசிட்டு இருக்கோமே ஒழிய அழகாக நடந்த அற்புதமான ஆசீர்வாத விஷயங்களை அது கணக்கிலேயே வச்சுக்க மாட்டேங்கிறோம். அப்பா இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அப்புறம் இன்றைக்கி இந்த கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன், அதுக்கு முன்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒரு மாற்றி ஒன்று மாற்றி கஷ்டம். ஏன் இதுக்கு நடுவில் நன்னா சிரித்து சாப்பிட்டு தூங்கி புது ட்ரெஸ் எல்லாம் உடுத்துண்டு தீபாவளி பொங்கல்லாம் கொண்டாடிண்டு சாதாரணமாக நான் சொல்லுவேன் ஊர் ஊராக தெண்டிண்டு ஊர் ஊராக போகிற ஊர் ஊராக தெண்டி எல்லாம் பண்ணியிருக்கோம். என்ன விட்டுட்டோம், எத்தனை வயசோ ஒரு குடிசை வீட்டில் இருக்கவாளும் ஏதோ அவளுக்கு என்ன உண்டோ அந்த சாப்பாடு கிடச்சிருக்கு, அதில் என்ன சுகம் உண்டோ, கல்யாணம் குழந்தை குட்டி என்னத்தை குறை வச்சோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ட்ரெஸ்ஸே இல்லாமல் நலந்தமையந்தி மாதிரி அர்த்தராத்திரியில் துண்டை கட்டின்னு ஓடினோமா? அதுவும் கிடையாது, எல்லாம் அனுபவிச்சிருக்கோம். ஆனால் மட்டும் சொல்கிறது மட்டும் இப்படி சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு நாளை போல் நமக்கு பகவான் பலவிதமான அழகான விஷயங்கள் கொடுத்து கொண்டே தான் இருக்கா. நான் அன்றைக்கே சொன்ன நன்றி தான் நமக்கு நிறைய வேணும். அந்த நன்றி வர 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 காருண்யம் புரியும், காருண்யம் புரிய புரிய டென்ஷன் விட்டு போயிடும், அவ்வளோதான். அப்போ துக்காராம் சொல்கிறார், எல்லாம் பாண்டங்கன்றாமல் எல்லாம் பண்ணுறான், உனக்கான பங்கு இங்கே வச்சுருக்கான் அவ்வளோதான், நான் என்ன பண்ணேன். ஆனால் அவனுக்கு பாரு எல்லா பெருமையும் என்கிட்ட கொடுத்து விட்றான், பண்ணதெல்லாம் அவன் பெருமை அவனுக்கு தான் அப்படின்னோடனே அந்த பாட்டி நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறார். இதெல்லாம் மேலிருந்து இந்த அரக்கிருக்கன், அப்புறமா இப்போ இன்னொருத்தர் வந்து மாட்டின்றார் அவன்கிட்ட சிந்தாமணிது. அப்போ சார் இப்படித்தான் ஊர் முழுக்க நல்லவன் பேர் எடுத்து விடுறது, தான் தான் பாண்டரங்க பக்தன்னு இப்படியே தீத்திக்கிறது. பாவம் பார்த்தா பாமர ஜனங்கள், வேதாந்த விசாரம் கிடையாது, உங்களை மாதிரி உபாசனை ஒரு சாதனை எல்லாம் கிடையாது அந்த ஆள்கிட்ட. என்னமோ பாமர ஜனங்களை ஏமாத்தின்னு இருக்கான், யார் தான் அடக்க போகிறான்னு தெரியல, என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல. நான் இங்கே வந்தாச்சு, ஜனங்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணணும் தான் வந்தேன், வேதாந்தம் விசாரம் என்னது சொல்கிறது, யாரும் வரமாட்டேங்க, வந்தாலும் தூங்கி போய்டுறா. அங்கே போனால் நம்ம தைய தக்க தைய தக்கன்னு கோவிலில் குதித்து ஆடின்ட்டுருக்கா, ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாமல். என்ன பண்ணுறது, எல்லாம் களி முத்தி போச்சு, களியில் இப்படி தானே இருக்கும்னு புராணம் எல்லாம் சொல்கிறது. அவனமோ சொல்கிறான் நாமஜபம் பண்ண, நம்மளும் பகவான் நாமத்தை குறை சொல்லலையே. ஆனால் வேதங்கள் முக்கியம் அல்லவா, உபநிஷதங்கள் முக்கியம் அல்லவா, பகவத்கீதை இதெல்லாம் விட்டு விட்டு வருமா நாமத்தை. சரி நாமத்தை சொன்னாலும் எல்லாம் நிறுத்தல் நாமம் இப்படி எல்லாம் கொஞ்சம் அப்படி அவரை இழக்கிறார். ஒரு பக்கம் இந்த சிந்தாமணி தேவ் மனசில் இந்த அங்கச்சா பாபா சொன்னது ஒழுங்கு மரியாதையாக துக்காவை பார்த்துட்டு போ, அவருடைய தரிசனம் கிடைக்கிறது பரம பாக்கியம், உனக்கு பக்தியினுடைய பாலபாடமே இன்னும் புரியலைன்னு சொல்லிட்டு போனார். அது ஒரு பக்கம் உண்மைன்னு அவர் ஒத்துக்கிறார். இன்னொரு பக்கம் அந்த மதம் சிஷ்யான்னு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம், பக்தியில் ஏதான ஒரு ஸ்டேட்டஸ்னு அதில் போய் மாட்டின்ட்டேன்னா பெரிய பாடு. உலகத்தில் பெரிய மாயை எதுன்னு கேட்டால் அதான் சொல்லுவேன், பக்தியில் போயிட்டு அதை ஒரு ஸ்டேட்டஸில் மாட்டுறது. கோபிகள் எப்படி தானே மாட்டின்ட்டா, இதுதான் பெரிய மாயை. மற்றபடி புள்ளைக்குட்டி சாப்பாடு தூக்கம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஒரு பெரிய மாயையே கிடையாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எப்படியோ மேலே வந்துடுவோம் வச்சுக்கோங்க. இந்த பக்தியில் ஒரு ஸ்டேட்டஸ், எஸ் நான் அவளோட நிறைய நாமம் ஜபிக்கிறேன், அவளோட நிறைய கோவிலுக்கு போகிறேன், அவளோட நிறைய பாராயணம் பண்ணுறேன், அவளோட சுத்தமாக பாராயணம் பண்ணுறேன், நான் வேகமாக பாராயணம் பண்ணுறேன், எனக்கு அர்த்தம் ஈஸியாக புரியறது, எனக்கு நன்னா ஞாபகம் இருக்குது,
அதுக்கப்புறமா வந்து என்ன போல கோவில்கள் யாரும் போனதில்லை. நைனா லிஸ்ட் இந்த மாயை இருக்க பாருங்க. சமயத்தை அப்படின்னா அதாவது ஏசி போடுவோம், ஏசி ஓடும், ஆனால் சில்னஸ் வராது. அந்த கணக்கு தான் எல்லாம் பண்ணுவோம். மனசுக்கு வேண்டியதான திருப்தி ஒரு பூரணத்துவம் மனசில் வராது. சத்தியமாக சொல்கிறேன். இதுதானே கோபிகளுக்கு ஆச்சு. எல்லாரும் கொண்டாடுறான்னு நினச்சி கொண்டாடுறவாளை நினச்சி உருகினா கண்ணன் மறைஞ்சிட்டான். இந்த கொண்டாட்டத்தில் கண்ணனை இழப்போம்னா இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி என்ன பிரயோஜனம் என்ன பண்ணி பாருங்க. மனிதர்கள் கொண்டாட 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 நாம் இழப்பது தெய்வத்தை. இதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தோமோ பகவத் அனுபவம் விருத்தி ஆகும், குறையாது விருத்தி ஆகும். அனுபவம் கிடைச்சானா அதை அனுபவிக்கிற அந்த மனப்பக்குவம் ஒன்று. சாப்பாடு என்ன இருக்கு, பசி இல்லைன்னா எப்படி சாப்பிட முடியும்? அதனால சாப்பாடு எவ்வளவு வேணா சூப்பராக இருக்கட்டும், பசி அடிப்படை தேவை. அதுபோல பகவத் அனுபவம் வர்ஷிக்கிறது அப்படின்னா வினயம், அவன் செயல், நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. எனக்கு மத்திய சம்பிரதாயத்தில் பாதித்த ஒரு வாக்கியம் நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. நாம் பண்ணலே ஹரி பண்ணுவான். அது எவ்வளோ அழகான வார்த்தை தெரியுமா? அதனால இந்த மாயையில் ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கிறதுனால அப்போ இந்த மம்பாஜி சிந்தாமணி தேவப்பா சொன்னி எவ்வளோ பெரிய ஆச்சாரியம், நீங்கள் பிக்ஷையெல்லாம் எடுப்பேன் இல்லையா, ஒன்று நீங்கள் கவனித்து பார்த்தேள். அவன் வீட்டில் வந்து இப்போ வந்து தானியம் கிடையாது, இருக்கிறதே கொஞ்சம், அவன் மனைவி கூட அங்கே முறைச்சதெல்லாம் கூட நீங்கள் பார்த்து ஒன்று பண்ணுங்கள். நாளைக்கு வந்து அவன் வீட்டில் பிக்ஷை எடுக்கும், பிக்ஷை எடுத்துகள்னா அவன் தான் பெரிய பாண்டரங்க பக்தனாச்சா புச்சான்னு சொல்கிறானே, நீங்கள் தான் அடக்கணும். ஏன்னா எங்கெல்லாம் விட நீங்கள் பெரிய தபஸ்வி, நாங்கள்லாம் கூட உபாசனை பண்ணுறோம். ஆனால் உபாசனா மூர்த்தி பிரத்யக்ஷன்றது சில பேருக்கு தான். அப்படி ஒருத்தர் நீங்கள், அவருக்கு அப்படியே குழு குழுன்னு ஆகிடுறேன். முன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனுஷா அவா காரியத்துக்காக நம்மளை பலவிதமாக கொண்டாடுவா. இது வந்து தெளிவாக நாம் புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி என்ன தெரியுமா, அவங்க எடுப்பார் கைப்பிள்ளை. ஒன்னா ஞாபகம் வச்சுக்கணும், எப்பொழுதுமே உங்களுடைய பலம் பலகீனம் உங்களுக்கு நன்னா தெரியணும். உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு நிர்ணயம் இல்லை. சில சந்தர்ப்பத்தில் தான் சொல்லுவோம், என்னை யாரும் புரிஞ்சுக்கல. எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டா சுகமாக உங்களுக்கு நோகாமல் வேலை வாங்குவார். அவா காரியத்துக்காக சகலவிதமான காரியங்களையும் பண்ணிடுவார். நன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதோட ஒன்று பெரிய கழட்டுற வேலை நம்ம ஒன்று கிடையாது. அப்படி தான் சொல்லணும், இப்படி கலோக்கியெல்லாம் சொல்லணும். என்ன வேலை இருக்குது பாருங்களேன், உங்களை பற்றி ஒரு நிர்ணயம் அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன சொல்வேன், எனக்கு இந்த ஐட்டம்லாம் சாப்பிட பிடிக்கும், எனக்கு இந்த கலரெல்லாம் பிடிக்கும், இந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கும், இந்த மாதிரி மியூசிக் பிடிக்கும், இந்த ஊர் பிடிக்கும், இந்த மாதிரி வாழ்க்கை பிடிக்கும், இதெல்லாம் சொல்லுவேன். இதெல்லாம் லிஸ்ட்டு வரும். ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுடைய தன்மை என்ன, உங்களுடைய ஸ்வபாவம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா கொஞ்சம் நின்றுடும், மாற்றிடும், ஒரு ஜீரோவில் தான் நிற்கணும். அந்த ஒரு தெளிவு நச்சிகேதன் அந்த விஷயத்தை அப்படி நச்சிகேதன் தான் சொல்லுங்க, அவனுக்கு ரொம்ப நல்ல தெளிவு இருந்தது. எனக்கு இந்த விஷயங்களில் ஒன்றும் தெரியாது, இந்த விஷயங்களில் ஓரளவுக்கு தெரியும், இந்த விஷயங்களில் நன்னா தெரியும், இந்த விஷயங்களில் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிரேடில் இருக்கேன், இந்த இது விஷயத்தில் லாஸ்ட் கிரேடில் இருக்கேன், இதிலெல்லாம் நான் கிரேடை விட்டு கீழே இருக்கேன்னு ஒரு சுய நிர்ணயம் அவசியம். இப்போ இன்னென்ன சாப்பிட்டா எனக்கு அஜீரணமாகும்னு ஒரு சுய நிர்ணயம் இருக்கு இல்லையா, எனக்கு தூக்கம் வர்றதுன்ற ஒரு சுய நிர்ணயம் இருக்கு இல்லையா, எனக்கு பசிக்கிறதுன்னு ஒரு சுய நிர்ணயம் இருக்கு இல்லையா, நான் இப்போ வந்து மலமூத்திர விசர்ஜனம் பண்ணணும்னு ஒரு சுய நிர்ணயம் இருக்கு இல்லையா. அதுபோல உங்கள் மனம், உங்கள் எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனை, இதை பற்றிய ஒரு நிர்ணயம் ரொம்ப 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 அவசியம். அதில் வந்து அது உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், நிஜமாவே வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், நிஜமா ரொம்ப அழகான வார்த்தை.
வாழ்க்கையில் ஏச இறக்க முக்கியம் இல்லை, நாம் எப்படி வாழ்ந்துட்டு போகிறோம். இப்போ கடல்லையும் அப்படி இல்லையா, ஹை டைடு லோ டைடுலாம் சொல்லுவார், பெரிய அலை வரும் சின்ன அலை வரும். நாம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஜெயிக்க முடியும். திரும்ப திரும்ப நம்முடைய பலம்தான் இங்கே பிராதான்யம். சொல்லியாச்சு சிந்தாமணி தேவம் மா சரினாச்சு. அடுத்த நாள் காலையில் துக்காராம் வீட்டுக்கு வரார், கூடவே இந்த அவரோட சிஷ்யர்கள்லாம் வரார். நான் இந்த மாதிரி சிந்தாமணி தேவன்னு பேர் எனக்கு, நான் வந்து சின்சுவாடியில் இருக்கேன், கணபதி உபாசகர், நான் பிக்ஷை வாங்கிறது வழக்கம், இன்னைக்கு உங்கள் வீட்டில் பிக்ஷை வாங்கலான் இருக்கேன் அப்படின்னா துக்காரம் ரொம்ப சந்தோஷம். ஆஹா, கணநாயகனுடைய பக்தரா, அவ்வளோ பெரிய பாக்கியம், வீடு தேடி வந்து உரிமையோடு நான் பிக்ஷை வாங்கணும் உங்கள் வீட்டில் ஆரம்பிக்கணும் இல்லை, இதை விட வேறு என்ன கிருப்பை எனக்கு கணநாதன் பண்ண முடியும். ஆவலி ஓவா வாவா, பெரிய சாது வந்திருக்கார், பெரிய கணபதி உபாசகர், வா நமஸ்காரம் பண்ணலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுறார். இப்படி ஆ ஆ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ உடனே அவர் பார்க்குறார், இந்த மாதிரி பிக்ஷை எனக்கு வேணும். ஆவலிக்கு ரொம்ப வருத்தம், ஏன்னா அந்த இருக்கிறத இன்னும் ரெண்டு நாள் தாட்டலாம் இப்போ குடும்பத்துக்கு, அது உள்ளுக்குள்ள இருக்கிற தானியத்தை நம்ம ஆள் யோசிக்கவே மாட்டோம் ஆ அப்படின்றார். நிஜமாவே தர்மராஜா தர்ம பிரபு அப்படின்னு சொன்னோம்னா துக்காராம் மகாராஜ தான் சொல்லணும், தர்மரை கூட சொல்ல முடியாது. அது நிஜமாக பெரிய மனசு இருக்கு. அவளுக்கும் சரி ரைட், கொஞ்சம் கொண்டுருவோம் பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியத்தில் போய் எடுத்துட்டு வரா. எடுத்துட்டு வரா தட்டில் கொண்டு வரா, அந்த இருக்கிறத கொஞ்சம் கொண்டு வரா போடலாம்னு. இவருக்கு போட ஆரம்பிக்கும் பொழுது இன்னொருத்தர் வந்துடுற, அவர் சிஷ்யர், நானும் பிக்ஷை எடுக்கிறேன் எனக்கும் பிக்ஷை வேணும், இதெல்லாம் ப்ரீ பிளான்டு. உடனே ஆவலி பார்த்தா சரி இதில் பாதி பண்ணிட்டு மீதி வச்சுப்போம், மீதி அவருக்கு போடுறோம். இப்போ சில சந்தர்ப்பங்களில் வந்து சாதம் பெரு தட்டில் பெருசாக கொண்டு வருவோம், அது பரிமாறும்போது ஒரு ரிப்போர்ட் லைனாக அப்படி போட்டுகிட்டே வருவோம். ஆனால் சாஸ்திரப்படியே அப்படி போடக்கூடாது, நிறைய இருக்குது நம்ம இன்றைக்கெல்லாம் ஃபாலோ பண்ண, நமக்கு சாஸ்திரம்ன்ற விஷயத்தில் ஏதோ கண் துடைப்புக்காக சில சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரிய தட்டில் ஒருத்தர் போடுறதுல போட்டுட்டு நீதி பாதி போட்டால் அது அவர் தட்டிலேருந்து எடுத்து போடுற மாதிரிலாம் சொல்கிறார். நமக்கு நிஜமாகவே அதெல்லாம் கஷ்டம் வச்சுக்கோங்க, இன்னி காலகட்டத்தில் அப்படி பண்ணுறவாள்லாம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தை கொண்டு வருவா, நிறைய இருக்குது நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன். அவ்வளோதான் ப்ராக்டிக்கலாக தான் அவ்வளோ தூரம் சாத்தியம்னு எனக்கு தெரியலை, சாஸ்திரங்கள் சொல்லி வச்சுருக்கு நல்லது, ஆனால் யார் முடிஞ்சவாள் அவள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா, முடியாதவான்னு யாரும் கிடையாது, நமக்கு தெரியலை. நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா, கொண்டு வந்த முழுக்க எனக்கு போட்டுடணும், அப்புறமா தான் கொண்டு வந்து அவனுக்கு போடணும்ன்றார். உடனே ஆவல் இப்படி கொஞ்சம் கோபமாக வருது, துக்கா இப்படி பார்க்குறா, துக்கா கண்ணை காட்டுற, போட்டுடு நீதிக்கு கொண்டு வா அப்படின்றார். உடனே ஆவலி போகிறா, அவ்வளோதான் இருக்கிறதெல்லாம் திரட்டி வாடி சுட்டு கடைசியில் ஒரு ரெண்டு மூணு தானியம் விட்டுட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுக்க மாட்டான் இல்லையா, எடுத்துன்னு வந்து போடுறார். அதுக்குள்ள இன்னொரு சிஷ்யனும் தான், எனக்கும் பிக்ஷை வேணும் உங்களுடைய வீட்டிலிருந்து. அவளுக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்குள்ள துக்காராம் சொன்னார், குழந்தைகளா ராமகிருஷ்ண ஹரி ஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். நீதி விஷயம் நாயக்கு பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகீரே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா,
ஞானதேவமாவுலீ பஜே பாண்டுரங்கா ஞானதேவமாவுலீ பஜே பாண்டுரங்கா துக்கா ஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா துக்கா ஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா 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 ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கீ ஜெய் ஜெய் போலோ சந்த சிரோமணி பக்தராஜ் சந்த் நாம்தேவ் மகாராஜ் கீ ஜெய் ஜெய் போலோ மகாவைஷ்ணவ ஜகத்குரு சந்த் துகாராம் மகாராஜ் கீ ஜெய் ஜெய் போலோ கைவல்ய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மௌலீ கீ ஜெய் ஜெய் போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கீ ஜெய் ராதே கிருஷ்ணா.